ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் ஸ்டுடியோ. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, பைண்டிங் மேக்ரோ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மேக்ரோ வந்து பைண்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து எப்போனா மேக்ரோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சும்மா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு மேக்ரோ வந்து இப்போ இதே மாதிரி ஃபைல் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைல் வந்து மறுபடியும் வரும்போது நீங்கள் திரும்பி திரும்பி அதே மேக்ரோ போட்டுட்ருப்பீங்க. ஸோ இந்த பைண்ட் பண்ணி இருக்க மேக்ரோ என்ன பண்ணோம்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் பண்ணி வச்சுருக்க மேக்ரோ வந்து நீங்கள் ஜஸ்ட்டு லோட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மேக்ரோ வந்து கீழே பைண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அதான் இப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு சிம்பிளாக மேக்ரோ தான் நான் போடுறேன் நான். ஓகேங்களா? இல்லைனா கொஞ்சம் லென்த்து வீடியோவாக போகுமா, அதனால் சும்மா ஷார்ட்டான ஒரு இதில் நான் போடுறேன். பாருங்கள், மேக்ரோ ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மேக்ரோ ஆன் பண்ணிவிட்டு கண்ட்ரோலர்ஸில் போய்ட்டு டபுள் கோட் சர்ச் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆரோ கொடுத்து ஆல்ட் எண்டு கொடுத்து ஷிஃப்ட் எண்டு ரைட்டு ஆல்ட் ஹோமில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு எண்டு கொடுத்து ரைட்டை கொடுத்து மேக்ரோ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது வந்து நார்மலான மேக்ரோ. இது ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் இங்கே பார்த்துருப்பீங்க இந்த மேக்ரோவை. பாருங்கள் இப்போ கண்ட்ரோல் எஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மேக்ரோ வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மேக்ரோவை வந்து ஒரு கீழே வந்து பைண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு கீழே பைண்ட் பண்ண போகிறேன். கீழே பைண்ட் பண்ணுறது என்ன, எதுவும் இல்லை. இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் எக்ஸ் ஆல்டன் கொடுங்க. ஓகேங்களா? கண்ட்ரோல் எக்ஸ் ஆல்டன் கீழே வந்து நேம்னு வரும். இப்போ காட்டுங்க, இப்போ ஒரு நிமிஷம் சொல்லுங்க, கேமரா காட்டுறேன். தெரியுதா? இப்போ கீழே நேம் இருக்கு, கட்டுதா? ஓகேங்களா? கீழே நேம் கட்டுதா? இப்போ அதில் போய்ட்டு என்ன என்ன நான் டைப் பண்ண போகிறேன்னா, நான் ஜாஸ் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணும்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், நேமக வச்சுக்கணும். ஆனால் நேமே நீங்கள் என்ன டைப் பண்ணி நேமக வச்சுக்கணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னோட சேனல்னால நான் ஜாஸ் ஸ்டுடியோன்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து என்டர் மார்க் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிக்கனால கேட்குது. ஸோ ஓகேங்களா, பிரச்சனை இல்லாது. ஓகேங்களா? கொடுத்துறேன். அப்புறம் வந்து மறுபடியும் வந்து என்டர் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் ஆல் டெக்ஸ்ட் கொடுங்க. கீழே கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் இருக்கா, அதில் என்ன பண்ணுறீங்கன்னா பைண்ட் பைண்ட் டு கீ. ஓகேங்களா? அதை வந்து என்டர் பண்ணுங்கள். கீழே வந்து பைண்ட் கமெண்ட் இருக்கா, அதில் போய்ட்டு நீங்கள் நேமில் வந்து ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, ஜாஸ்டுவே கொடுத்தா தினமா அந்த நேமை மறுபடியும் இல்லை இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜாஸ்டுவே நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு திரும்பியும் என்டர் கொடுங்க. ஓகேங்களா? டூ கீன்னு வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கீயில் வேணும்னு சொல்லி அதை கேட்குது. ஓகேங்களா? நான் வந்து ஆல்ட் கியூவில் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு பிடிக்காத கீ எதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்ட் கியூ. அந்த ஆல்ட் கியூ ஏன் பிடிக்காதுன்றது அந்த அது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து நான் கீழே போடுறேன். ஏன் அந்த ஆல்ட் கியூ பிடிக்காது, நிறைய பேருக்குமே பிடிக்காது. ஏன்னா வேலையை ஒரு வேலையை ரெண்டு வேலையாக மாற்றி விடும் அந்த வேலை. அதனால் ஆல்ட் கியூ எனக்கு பிடிக்காது. அதனால் அந்த கீழே தான் எது பயன் பண்ணால் முதல்ல எடுத்தேன்னா ஆல்ட் கியூவில் தான் நான் பயன் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, ஓகே, இது வந்து பயன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஆல்ட் கியூவில் பயன் பண்ணிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கவும் மறந்துடுங்க. இப்போ என்ன பண்ண போனோம்னா கண்ட்ரோல் எக்ஸ் டூ. ஓகேங்களா? விண்டோ டபுளாக ஸ்பிளிட் பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் எஃப் ஃபைல் எஃப் ஃபைண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து நான் வந்து இங்கே வந்து ஒரு நேமில் அந்த மேக்ரோவை சேவ் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஜார் ஸ்டுடியோன்னு ஜார் ஸ்டுடியோ டாட் எம்ஏசி. ஓகேங்களா? டாட் மேக்ரோ. ஸோ எம்ஏசியில் வந்து நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அதை என்ட்ரி நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்றது வந்து டிஃபைன் மேக்ரோ எல்லாமே அதில் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஆல்ட் கியூவில் வந்து ப்ரெஸ் பண்ணி ஜாஸ் ஸ்டுடியோ ஆல்ட் கியூ அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஆல்டெக்ஸ் கொடுத்து. ஓகேங்களா? ஆல்டெக்ஸ் ஆல்டெக்ஸ் கொடுங்க. கீழே கமெண்ட் இருக்கா, கமெண்ட் செக்ஷனில் வந்து இன்செர்ட். ஓகேங்களா? இன்செர்ட் மேக்ரோ. ஓகேங்களா? இன்செர்ட் மேக்ரோ வந்ததுக்கப்புறம் திரும்பியும் என்டர் கொடுங்க. ஓகேங்களா? இதில் நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா, ஓகேங்களா, இன்செர்ட் மேக்ரோ வந்ததுக்கப்புறம் இதில் என்ன கொடுக்குறீங்கன்னா ஜார் ஸ்டுடியோ. இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜார் ஸ்டுடியோ கொடுத்து என்டர் கொடுங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து திரும்ப ஆல் டெக்ஸ்ட் கொடுத்து கமெண்டில் ஆல்டெக்ஸ் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் கமெண்டில் போய்ட்டு
இன்செர்ட் இன்செர்ட் பைண்டிங் ஓகேங்களா, என்டர் கொடுங்க ஓகேங்களா. கீ என்ன கீன்னு கேட்குது ஓகேங்களா, ஆல்ட் க்யூ ஓகேங்களா. இது வந்து நார்மலாக சேவ் பண்ணுற மாதிரி நான் சேவ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. சேவ் பண்ணிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ கீ வந்து ஆல்ட் க்யூவில் பைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து இந்த எப்சிலான நான் அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகேங்க. ஒரே நிமிஷம் இருங்க, க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ நம்ம சேவ் பண்ண மேக்ரோ இங்கே வந்திருக்கு பாங்க ஓகேங்களா, ஜாஜ் டூ டாட் மேக் அப்படி வந்திருக்கா. இப்போ எதுவும் இல்லை, எப்சிலான் திரும்பி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கீழே நம்பர் இல்லை, ஸோ எக்ஸல் ஷீட்டில் நம்பர் வச்சுருப்பேன். இது காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு எப்சிலான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா மறுபடியும் வந்து கண்ட்ரோல் எஃபர் கொடுத்தா மேக்ரோ ரன் ஆகாது. அதேமாரி ஆல்ட் க்யூ கொடுக்குறேன், அது விண்டோ வந்து வேறு மாதிரி கொண்டு போகுது தெரியுதா. ஸோ அந்த மாதிரி போகுது. ஸோ அந்த மாதிரி எனக்கு போகக்கூடாது ஓகேங்களா. ஸோ எதனால் இப்படி போகுதுன்னா, நான் வந்து இன்னும் கீயை வந்து நான் உள்ளே லோட் பண்ணலை ஓகேங்களா. கீயை வந்து நான் உள்ளே லோட் பண்ணேன், எதுவும் இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து ஆல்டஸில் போய்ட்டு லோடு ஃபைல்னு இருக்குமாங்க என்ன பாத்தில் இருக்கிறது லோட் ஆகிடுச்சி. ஸோ அது என்ன பாத்தில் இருக்கிற என்ன நேம் இருக்குன்னா ஜார் ஸ்டுடியோ டாட் எம்ஏசி மேக் போட்டு என்ட்ரு. இங்கே பாங்க ஜீரோ எரர்ஸ் டிலிட்டர் அப்படி வருதா, வந்ததுக்கப்புறம் எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன கீயில் ப்ரெஸ் பண்ணி அது வச்சுருக்கீங்களா, அந்த கீயை ஆல்ட் க்யூ ப்ரெஸ் பண்ணுங்கள். அங்கே போங்க, 1 2 3 4 உழுதா. ஸோ நீங்கள் எப்சிலான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது இந்த மேக்ரோ எப்படி எதுக்காக யூஸ் ஆகுன்னா, நீங்கள் வந்து ஒரே நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு விதமான ஃப்ளைட் பண்ணுவீங்க, கிளைண்ட் ஃபைல் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ஃபைலுக்கும் வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவை மேக்ரோ போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மேக்ரோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, அந்த ஃபைலில் வரும்போது சரி ஓகேவா இங்கே நம்ம 1 2 3 போடணுமா என்ன பண்ணுறீங்கன்னா எதுவும் இல்லை. ஏதோ நான் ஆல்டெக்ஸ் கமெண்ட் மாதிரி லோட் ஃபைலில் போய்ட்டு அந்த மேக்ரோவுக்கும் அந்த மேக்ரோ வந்து அதுக்குள்ளே லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ண நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் கொடுத்து டாட் மேக் கொடுத்தீங்கன்னா ஃபைல் லோட் ஆகிடும். ஃபைல் லோட் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து என்ன கீ கொடுத்துருக்கீங்களோ அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் பட் போய்ட்டே இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அதிலே எல்லாமே வந்துடும். இங்கே பாருங்கள், அதிலே உங்களுக்கு வந்துடும் என்னென்ன கீ வந்து வச்சுருக்கீங்க எல்லாமே அதிலே வந்துடும் பாங்க. ஆல்ட் க்யூ ஓகேங்களா. ஸோ என்னென்ன பண்ணுறீங்க எல்லாமே அதுலேயே வந்துடும். ஸோ பைண்டிங் கீ வந்து ஆல்ட் க்யூ ஓகேங்களா. ஸோ இது வந்து மறக்காது, என்ன நேமில் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மேக்ரோ வந்து பைண்ட் பண்ணுறது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் ரெஃபரன்ஸ் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு நண்பர் வந்து எனக்கு மேக்ரோ பைண்ட் பண்ணுறது இப்படின்னு கேட்டார். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ போட்டேன் நான். இது நான் ஷார்ட்டாக போடணுச்சேன், ஷார்ட்டாக போட்டிருந்தா அவருக்கு கன்ஃபார்மாக புரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் தான் ஒரு கொஞ்சம் சொல்கிறதே கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொல்லலாமே அப்படின்னுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் 10 நிமிஷம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாரி, நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ண பார்க்குறேன் நான் டைமிங்கை ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.